ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. இப்போ டோட்டல் இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உலுக்கி போட்டிருக்கிற சம்பவம் நம்ம ஹைதராபாத்தில் நடந்த பிரியங்கா ரெட்டி மர்டர் கேஸ் மட்டும்தான். இதை பற்றி பேச வேண்டாம், ஏன்னா வந்து இதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிறத வந்து பேசுவோம், அது நிர்பயா கேஸாக இருக்கட்டும், இல்லை அசீஃபா கேஸாக இருக்கட்டும், இப்போ நடந்திருக்கிற பிரியங்கா ரெட்டி கேஸாக இருக்கட்டும், இல்லை பொள்ளாச்சியில் நடந்த இஷ்யூவாக இருக்கட்டும், ஒன்று நம்ம கீப் அப் பண்ண முடியல அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. அது வந்து வியூஸ் கம்மியாக இருக்காங்க, சப்ஸ்கிரைபர் இருக்காங்கிறத ரெண்டாவது பட்சமாக இருந்தாலும் இப்போ பேசி ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு திருப்பி இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா பார்க்குற உங்களுக்கும் வந்து அது வந்து கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் இதை அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நவம்பர் 27 நடந்த விஷயத்தை வந்து இதுவரைக்கும் நான் பேசாமல் இருந்தேன். பட் இப்போ நடக்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோ போடுறேன். முக்கியமாக இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ போடுறேன். வாங்க டாப்பிக்கில் போகலாம். முதல்ல பிரியங்கா ரெட்டி அப்படிங்கிறவங்க ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு ஒரு டாக்டராக இருக்கிறாங்க. என்ன டாக்டர்னா கால்நடை மருத்துவராக இருக்காங்க. சம்பவம் நடந்த வந்து எந்தன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 27 அந்த அன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 5 மணிக்காட்ட அவங்களோட ஸ்கின் டாக்டரை பார்க்கலான்னு போயிருக்காங்க. ஆனால் எப்போவுமே அவங்க விடுறது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்திலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு டோல்கேட், அவங்க இருந்துட்டுருக்கல டோல்கேட் இருக்குது, எப்போயுமே அங்கே வண்டி அவங்க டூ வீலர் நிறுத்திட்டு தான் வந்து எங்கேயுமே அதிகமாக போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலரான நாள் இந்த இன்சிடென்ட் நடந்த அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டோல் பிளாஸாவில் வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோல் பிளாஸாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அண்ணன், அவரோட தெரிஞ்ச அதிகமாக பழக்கம் இருக்கிற ஒரு பையன் வந்து சொல்லியிருக்காங்க, சரி வேண்டாம் நான் அங்கே நிறுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்கிற ஒரு பைபாஸ் சைடில் இருக்கிற ரோட்டில் நிறுத்திட்டு போகலாம். அங்கே என்ன நிறுத்துவாங்கன்னா பொதுவாக அந்த லாரி ட்ரக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றக்காக அந்த தாபாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மோட்டல்ஸ் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாத்வேல தான் நிறுத்திருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அதிகமாக எந்த ஒரு வெஹிக்கிள்ஸும் வராது, இல்லை அதுக்காக நிறுத்திட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து எப்படியாவது வந்து நம்ம ரேப் பண்ணிடணும், அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்காக ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு கேங். இந்த கேங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்குள்ளே இல்லீகலாக வந்து பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் இல்லாமல் சரியான ஆர்சி புக் இல்லாமல் செங்கல்லோடு எழுதிட்டு வந்த ஒரு வீட்டுக்கு செங்கல்லோடு எழுதிட்டு வந்து ஒரு 4000 ரூபா காசை வந்து லாபம் பார்க்குறக்காக வந்த ஒரு 2 கிளீனர் ஒரு ரெண்டு டிரைவர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசுக்குள்ளே தான் இருக்கிற பசங்க தான். அதில் முக்கியமாக முகமது ஆசிஃப் அப்படிங்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த இதுக்கு வந்து பிளான் பண்ணது. இது ஏன் பிளான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த பிரியங்கா ரெட்டி அப்படிங்க வந்து வண்டி விட்டுட்டு அவங்க வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அவங்க ஸ்கின் டாக்டர் பார்க்க போயிட்டாங்க. திரும்பி எப்படியும் இங்கே தான் வருவாங்க, வண்டி எடுக்க இங்கே தானே வந்தாகணும், அப்போ நம்ம வந்து இந்த நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயே போய் நல்லா தண்ணி அடிச்சுட்டு சரக்காலாம் வாங்கி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த பொண்ணு எப்போ வருவா அப்படிங்கிறக்காக ஓனாயும் வந்து காட்டில் வந்து மாமிசத்தை மீதி மிஞ்சிட்டு போனால் எப்படி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும், சிங்கம் புலிலாம் வேட்டையாடி முடிச்சதுக்கப்புறம் அந்த சிங்கம் புலி வேட்டையான அந்த வேட்டையாடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஓனாய் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வரதுக்காக வந்து 4 பேரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் பேருங்கிறத விட 4 அரக்கர்கள்னே சொல்லலாம், அந்த மாதிரி அரக்க குணம் கொண்டு அந்த 4 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த பொண்ணு வரப்போ வந்து பார்க்குறாங்க ஒரு டயர் பஞ்சர் ஆயிருக்கு. என்னடா டயர் பஞ்சர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி வேண்டாம் நம்ம கேபிளுக்கு இது போயிடலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மைண்ட் செட் என்ன வேணாலும் இருந்திருக்கலாம், பக்கத்தில் போய் பஞ்சர் போட போகலாம், ஏன்னா நைட் 9 மணி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் பஞ்சர் போடலாமா இல்லை கேபு போகலாமா இருக்கிற அந்த டைலமா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அப்ரோச் பண்ணுறாங்க, என்ன மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெண்டு பேர் தான் இந்த பிளான் போட்ட 4 பேர்ல 2 பேர். அப்போ கேட்கும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி பஞ்சர் ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்த வரான், அதாவது வந்து இதுக்கெல்லாம் பிளான் போட்ட அந்த முகமது அசீஃபன் சொன்னல அவன் வரான். அவன் வந்தோடனே சொல்கிறாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இந்த பசங்க ரெண்டு பேர் போய் பஞ்சர் போட்டு வந்துருவாங்க, இங்கே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னும் என் நம்பரை நீங்கள் எடுத்துக்கங்க, நோட் பண்ணிங்க, நான் அந்த பக்கம் போகிறேன், நான் அந்த பக்கம் போகணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இந்த பசங்க போட்டு வரல அப்படின்னா டைம் வச்சு எனக்கு கால் பண்ணுங்கள் நான் கூப்பிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்துக்காக வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கான். இந்த பொண்ணு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க, அவனுக்கு வர மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணப்போ திருப்பி வந்திருக்காங்க, திருப்பி அந்த வண்டிலாம் வந்து வந்துருச்சுங்க, இந்த மாதிரி டயர் பஞ்சர் போட்டு அப்படின்னு சொல்லும்போது அங்கே யாருமே இல்லை, ஏன்னா வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 9:30 ஆச்சு, நைட் 9:30 ஆச்சு, கரெக்டாக இந்த எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்ட்ட பேசிட்டு இருக்காங்க, பின்னாடி இருந்து ரெண்டு பேர் வந்து அவங்க வாய்ப்பத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வண்டி கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுறப்ப அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன சந்தேகமாக இருந்திருக்கு. ஸோ மீன் வயலில் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தங்கச்சிக்கு கால் பண்ணியிருக்காங்க, அவங்க தங்கச்சி வீட்டில் இருந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி பேசும்போது அவங்க தங்கச்சி சொல்லியிருக்காங்க சரி வேண்டாம் உனக்கு வந்து மைண்டில் வந்து டபுள் மைண்டாக இருக்குது, உனக்கே வந்து அவங்க என்ன மாதிரி ஆளுன்னு தெரியாது, நைட் டைம் வேறு ஆச்சு, சேஃப்டி கிடையாது, ஒன்று டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இல்லைனா பக்கத்தில் இருக்கிற டோல் பிளாஸ் அவனுக்கு தெரிஞ்ச பசங்க யாராவது இருப்பாங்கல்ல, நான் ரொம்ப நாளாக நீ அங்கே தான் போயிட்டுருக்கேன், அங்கே தான் வண்டி விடுற, கண்டிப்பாக உனக்கு நல்லா தெரியும், ஸோ நீ அங்கே போய் யார்ட்டையே பேச்சு கொடுத்துட்டு இல்லை வெளியில் அந்த சிசிடிவி கேமரா நின்றுட்டு இருக்கும்போது உனக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சேஃப்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கணும்னா ஒன்று நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கணும், டாக்ஸிக்கோ இல்லை வந்து எமர்ஜென்சிக்காக வந்து இப்போ SOSலாம் வந்துருச்சு, இப்போ வந்து எமர்ஜென்சிக்கு வந்து 100க்குலாம் கால் பண்ணுறது தெரிஞ்சாவே பக்கத்தில் அவங்க வரமாட்டானுங்களை வந்திருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு கொடுத்த கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் தான், கிட்டத்தட்ட ஏன் அட்வான்டேஜ்னு சொல்கிறேன்னா இவங்க வந்து அவங்களோட இதை உடமையோ உயிரியோ பாதுகாக்க வேண்டியது அவங்களோட முதல் விஷயம் தான். என்ன தான் நான் வந்து இந்திய நாட்டில் வந்து பிறந்திருக்கேன், எனக்கு சுதந்திரம் இல்லையா, நம்ம 1000 கருத்தரங்க பேசினாலும் ராத்திரி 9:30 மணிக்கு தண்ணி போட்டு இருக்கிற 4 பேர்த்திட்ட நம்ம போய் நல்லவனா கெட்டவனா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. த
தென் பர்டிகுலராக அவங்க இந்த விஷயத்துக்காக தான் பிளான் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த தங்கச்சி சொன்னப்போ இவங்க அதை கேட்காம நாங்கள் போய் நிற்க மாட்டேன், எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, நான் எப்படி அந்த மனுஷங்கள்லாம் நிறையா கார் வந்துட்டு போயிட்டுருக்கு, டோல் பூத்தில் எத்தனை பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க, என்ன ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்க, எனக்கு எம்பாரசிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகலை. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ ரெண்டு மூணு டைம் அவங்க தங்கச்சி கால் பண்ணிக்கிறாங்க, திருப்பி ஃபோன் கட்டாக இருக்குது, திருப்பி இவங்க தங்கச்சி கால் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, என்னடா ரொம்ப நேரமாக காலையே வரல, ஒரு வேளை வந்து அந்த டோல் பிளாஸில் நின்றுருப்பாள் இல்லை உங்களுக்கு என்ன டாக்ஸிக்கு பிடிச்சி வந்துட்டு இருப்பா அப்படின்னு நினச்சி அவங்க தங்கச்சியும் கூப்பிடல. திருப்பி ஒரு கால் மணி நேரம் கழிச்சு கூப்பிடும்போது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, சொன்னதுக்கப்புறம் உடனே அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு அவங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனாக போகிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கணும் போலீஸ் ஸ்டேஷன், இது ஒரு இன்னொரு விஷயம் பாருங்களேன், போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்றும் போனால் படத்தில் வர மாதிரி உங்கள் பொண்ணு யாரும் கூட ஓடி போயிருப்பார், ராத்திரி 9 மணிக்கு வராத பொண்ணு கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட சும்மா போய் சொல்லியிருப்பா, நீங்கள் ஃபோன் நம்பருங்களுக்காக வந்து டோல் பிளாஸில் வெயிட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவெல்லாம் நாளைக்கு கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லாட்டி எங்கள் வேறு பக்கமே கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக அஜாக்கிரதையாக வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இவங்க தங்கச்சி வந்து ஒரு பிபிசி நியூஸ் கொடுத்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க அந்த பேப்பருக்கு, நாங்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தோம், இதை நாங்கள் அந்த டைமை சேவ் பண்ணி முதல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் என் அக்கா வந்து உயிரோடவாது இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஃபைல் பண்ணி பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் நடந்துட்டு இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி, அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 11:30 முக்கால் கரை பார்த்திங்கன்னா வேறு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க, கொஞ்சம் சீரியஸாக எடுத்த கேஸ். திருப்பி விடியற்காலையில் 3 மணிக்கு ஒரு பிரிட்ஜ், அதாவது இந்த செகந்தராபாத் ஹைதராபாத் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு டோல் பூத்தில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு மேம்பாலத்துக்கு கீழே ஒரு எரிஞ்ச நிலையில் ஒரு பாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அம்மாவுக்கு நியூஸ் சொல்லப்படுது, காலையில் சொல்லப்படுறாங்க, ஒரு 5 மணிக்கு சொல்லப்படுறாங்க, 3 மணிக்கு அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ ஒருவேளை இந்த பொண்ணு காணாமல் போன பொண்ணாக இருக்கலாம், ஏன்னா நடந்தது டோல் பிளாஸ் அந்த ஹைவேஸில் இருக்குது, எதுவாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குத்துமைப்பாக கேட்கும்போது, ஏன்னா வந்து உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்ச நிலையில் இருக்குது, ஏன்னா அவங்க சும்மா போகல, எரிஞ்ச நிலையில் இருக்குது. இந்த பொண்ணு தானே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70% பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு கழுத்தில் போட்டிருந்த டாலரும் காதில் போட்டிருந்த தோடு இதெல்லாம் வச்சு அந்த எரிஞ்சாலும் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து எரியாமல் இருக்குல்ல, ஸோ அந்த தங்கத்தோடெல்லாம் வச்சு பார்க்கும்போது, கையில் போட்டிருந்த மோதிரம், இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அம்மா அப்பா வந்து கதறிட்டே சொன்னாங்க, இதுதான் என் பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து வெளிப்படையாக வெளிவர ஆரம்பிச்சது. காலையில் 5 மணிக்கு வெளியே இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு, எல்லாருமே பயங்கரமாக பேசுகிறாங்க. சரி, இது பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவனுக்கு என்ன பண்ணினாங்க, இவங்களுக்கு என்ன ஒரு நான் சொன்ன மாதிரி இவங்க இல்லீகலாக உள்ள வந்தப்போ ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம்ல, ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து லவுட் எடுத்துகிட்டு வராங்க, இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தே இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் நம்ம போகும்போது எத்தனை போலீஸ் செக்கிங் இருக்குது, டோல் பிளாஸ் அவக்க தாண்டும்போது எத்தனை ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறப்ப, கேவலம் லஞ்சத்துக்காக பார்த்தீங்கன்னா அந்த அவனுக்கு வந்த அந்த டீ போர்டு அவனுக்கு வச்சிருந்த அந்த லைசன்ஸ் இருக்க எதுவுமே வந்து ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லைன்னு போலீஸுக்கு தெரியும். போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இவங்க வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்டர் வச்சு பேட்டரி வச்சு கனெக்ட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நியூஸ்காரங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க கிடைச்ச நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கு வந்து 500 ரூபா லஞ்சம் கொடுத்து தான் வந்து உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறக்காக, வெறும் 4000 ரூபா சம்பாதிக்கிறக்காக அதுலேயும் ஒரு 500 ரூபா சம்பாதிச்சதை வந்து போலீஸுக்கு லஞ்சமாக கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் டோல் பிளாஸால் வெயிட் பண்ணி லோடு இறக்க முடியாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு டிரக்டர் 4 பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முழு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில் பார்த்தா அந்த பிரியங்கா ரெட்டியும் அவங்களும் இடம் கொடுத்ததுதான். காரணம் என்னென்னா, தெரிஞ்சு யாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ப முடியாது, ராத்திரி 9 மணி அப்படிங்கும்போது என்னதான் நம்ம மாடர்னைஸ்டு வேர்ல்டில் இருந்தாலும் சரி, இத்தனை டெக்னாலஜி நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, இன்னும் பாதுகாப்பு பெண்களுக்கு அப்படிங்கிறது வந்து இன்னுமே மேம்படாமல் தான் இருக்குது. பேச்சுக்கு பேச்சு நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து ட்வீட் பண்ணலாமா, ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடலாம், இல்லை வந்து ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணலாம், ஆனால் போயிட்டு திருப்பி நம்ம தனியாக மாட்டும்போது நமக்கு இருக்கிற ஒரே இது பார்த்திங்கன்னா, 1000 தான் நம்ம போலீஸ் மேலே விமர்சனம் வச்சாலும் காப்பாற்ற போகிறது என்னமோ இல்லை கண்டுபிடிக்க போகிறது என்னமோ அவங்க மட்டும்தான். அவங்க 100 அப்படிங்கிற ஒரு நம்பரை கால் பண்ணி இருக்கலாம், இல்லை டாக்ஸி புக் பண்ணி கேப், ஓலா, ஊபர், ஓஎல்எக்ஸ் இந்த மாதிரி, சாரி ஓலா ஊபர் இந்த மாதிரி எல்லாமே டிடி எத்தனையோ இருக்குது. ஸோ அதில் ஏதாவது பண்ணி போயிருந்துருக்கலாம், பட் அவங்களோட கேர்லெஸும் இதுக்கு அவங்களோட கொலைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாக போச்சு. இவங்க கொலை மட்டும் சொல்கிறது மாதிரி வந்து படுகொலைன்னே சொல்லணும், ஏன்னா அந்தளவுக்கு சித்திரவதை பண்ணி கொண்டுட்டு இருக்காங்க. 9:30 அந்த டாக்டர் ரிப்போர்ட்டில் சொல்கிறதுனா விடியக்காலில் 3 மணிக்கு தான் இவங்க வந்து பாடி எரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு கடத்தி 11 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு பக்கமாக 4 பேரும் மாற்றி மாற்றி மது அருந்தி அந்த பொண்ணுக்கும் மது வந்து ஊற்றி கொடுத்து அந்த பொண்ணை வந்து அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டது இல்லாமல் அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு மூச்சு திணற வரைக்கும் கொண்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்தது ஒரு 3 மணி நேரம் கேப்பில் தான். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மள்கிட்ட டீசல் தான் இருக்குது, சரி இவங்க மாட்டினது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லணும்ல, எப்படி மாட்டிக்கிறாங்கன்னா இவங்க ட்ரக் டிரைவர் அப்படிங்காட்டி ஆல்ரெடி அவங்க டேங்க்கில் வந்து போதுமான அளவுக்கு வந்து டீசல் இருக்கும், ஆனால் டீசல் மட்டும் ஊற்றி அரிச்சா சரியாக எரியாது, பெட்ரோலும் வேணும் அப்படிங்கிறக்காக இங்கிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குல்ல, பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அங்கே பெட்ரோல் வாங்கினது வந்து சிசிடிவியில் ஃபுட்டேஜில் வந்து பதிவாயிருக்கு. ஏன்னா வந்து கொலை செஞ்சது கொலை நடந்தது இந்த இடத்துல, கடத்தப்பட்டது இந்த இடத்துல. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் அந்த பொண்ணு ஆல்ரெடி எரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எதனால் எரிஞ்சிருப்பாங்க,
ஒருவேளை பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து ஏதாவது பெட்ரோல் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் இருந்து ஒரு நாலஞ்சு பெட்ரோல் பங்களை கேட்கும்போது ஒரு பெட்ரோல் போடுற பையன் சொல்லியிருக்கிறான், ஆமாங்க நைட்டு வந்து ஒரு பையன் ரெண்டு பேர் வந்து ஸ்கூட்டியில் வாங்கினாங்க, ரெட் கலர் ஸ்கூட்டி நம்பர் பிளேட் இல்லை அப்படின்னு சொல்ல போது மேபி இந்த பொண்ணோட ஸ்கூட்டியும் ரெட் கலர் ஸ்கூட்டி இருந்திருக்கு, அதேமாதிரி நம்பர் பிளேட் இல்லாமல் தான் ரோட்டில் நின்றுட்டு இருந்திருக்கு. ஸோ இதை வந்து போலீஸ் வந்து சிங்க்ரைஸ் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஓகே இவங்க தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேருக்கு 20 வயசு, ஒருத்தனுக்கு 26 வயசு தான். ஆனால் மது அருந்திருந்தங்காட்டி அவனுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இப்போ ப்ரீ பிளான்டாக அந்த பொண்ணு 6 மணிக்கு நிறுத்திட்டு போகிறாங்க, திருப்பி எப்படியும் இங்கே தான் வந்தாலும் தெரிஞ்சு எல்லாமே ப்ரீ பிளானாக செட் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்ததாக இருக்கட்டும், பெட் நான் போய் பஞ்சர் போட்டு வரேன் சொல்லி ஏமாத்தினதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஆளுங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்ச போய் கடத்திட்டாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா யாராவது ஆளுங்க இருந்தாலும் கூச்சல் இது பண்ணலாம். டோல் பிளாஸாங்கிற ஒரு பிஸி பிளேஸ், அவன் தான் டிக்கெட் கொடுத்தான் காசு வாங்கினு போயிட்டே இருப்பாங்க. சிசிடிவி கேமரா இல்லாத இடத்துல வந்து அந்த பொண்ணு நிறுத்திட்டு போனது இன்னுமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவராக போச்சு, இதனால அந்த பொண்ணோட உயிரும் போயிடுச்சு. சரி இதை நம்ம பேசிட்டோம், இதுக்கப்புறம் என்னாச்சு? இப்போ ஓகே நீ மற்றவங்க மாதிரி பேசிட்ட, இதை வந்து நீ அன்றைக்கே பேசியிருக்கலாம், இப்போ மட்டும் என்ன பெருசாக வந்து வெயிட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறப்ப இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 14 நாளில் வெளியில் வர முடியாத அளவுக்கு அவங்க வந்து ரிமாண்டில் போட்டிருக்காங்க. ஸோ ரிமாண்டில் போட்டது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவனுக்கு என்றைக்கு வெளியே வந்துடலாம், ஏன்னா அந்த 20 வயசு கீழே இருக்க அப்படிங்கிறப்ப மேபி வந்து கோர்ட்டில் வந்து அவனுக்கு 21 வயசுக்கு 18 வயசு கீழே இந்த மாதிரி சின்ன பசங்களாக இருக்கிறப்ப மேபி கருணை அடிப்படையில் அவனுக்கு எதாவது கொடுக்கலாம், ஒரே ஒருத்தர் மேபி தண்டிக்கப்படலாம். ஏன்னா நிர்பயா கேஸே பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் இழுத்தடிச்சு தான் அந்த விஷயமே நடந்துட்டுருக்கு. இன்னுமே அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, நமக்கு தெரிஞ்சு ஒரு நிர்பயா இருந்தோம், தெரிஞ்சு ஒரு பிரியங்கா ரெட்டி, தெரியாமல் தமிழ்நாட்டிலே ஒரு ரோஜா கேஸ் இருக்குது, பொள்ளாச்சியில் நடந்த ஒரு கேஸ் இருக்குது. இப்போ நான் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு வந்து நான் டிசம்பர் 4ஆம் தேதி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அதே கர்நாடகாவில் பக்கத்தில் நமக்கு நடந்து வந்து இது ஆந்திராவில் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் 8 வயசு குழந்தைய அதுவும் பக்கத்து வீட்டுக்காரனே சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் ரேப் பண்ணி கை கழுத்தை நெரிச்சு கொண்டு துடிக்க துடிக்க கொண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு புதர்லேயே தூக்கி போட்டு வந்திருக்கோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சமூகம் கெட்டு போயிருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து ஒரு பொறுப்பு நினச்சி இல்லாமல் ஒரு 8 வயசு குழந்தைய வந்து அவங்க கூப்பிட்டு போகிற வரைக்கும் இவங்க பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வைக்க முடியும். ஆனால் எல்லா நேரத்துலையும் பெற்றவங்க வந்து ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்கார என்ன பண்ணிட போகிறான், பக்கத்தில் ரோட்டில் பழகிறவங்க என்ன பண்ணிட போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு அசால்ட்டான ஒரு ஒரு அசட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இத்தனை விஷயம் நடக்குது நம்ம சென்னையில் லிஃப்ட்டில் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணை வந்து 15 பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 வயசு கிழவனுங்க 3 பேர் இருக்கானுங்க. இத்தனை விஷயங்கள் நடந்துமே நம்ம இன்னும் இது தமிழ்நாட்டில் தான் நடக்குது, இது வந்து செகந்தராபாத்தில் நடக்குது, இது ஹைதராபாத்தில் நடக்குது, நம்ம வீட்டில் நடந்தால் தானே, நம்ம வீட்டில் நடந்தால் அது கேஸ், அடுத்து நடந்தால் அந்த நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து இதை கடந்து போயிடுறோம். அதை தான் நான் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறது. ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ஏஸ் எ யூடியூபராக நான் மட்டும் கிடையாது, பார்க்குற நீங்களும் அப்படி தான். இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து ஹைலைட்டாக காணப்படும், நாளைக்கு வந்து ராம்குமார் கேஸ் மாதிரி ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது மறந்துட்டு போயிடுவோம், ஆனால் இதை ஃபாலோ பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அப்போ இந்த விஷயம் ஏன் நம்ம பார்க்குறோம், அந்த பொண்ணு வந்து ரேப் பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்க, அப்போ நிர்பயாவும் ரேப் பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்க, அப்போ அசீஃபாவும் ரேப் பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்க, இப்போ நடந்த அந்த 8 வயசு குழந்தையும் ரேப் பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு, யூடியூப்ல வந்து ஒரு பிளேலிஸ்ட், ஓகே இதெல்லாம் வந்து ஒரு பிளேலிஸ்ட், அசால்ட் பண்ணுறதுல ஒரு பிளேலிஸ்ட், மர்டர் பண்ணுறதுல ஒரு பிளேலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணுறதா ஒரு பிளேலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து அஸ் ஹியூமன் பீயிங் வந்து நம்ம தப்பு பண்ணுறதோ இல்லை வந்து கடந்து போகிறதுங்கிறது தப்பு கிடையாது, அது வந்து மனித இயல்பு, அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து ரொம்ப யோகி மாதிரி ஒரு ஞானமே ஆகிடும். பட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறத வந்து என்ன ஜஸ்ட் பேசுகிறதோ இது பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கா தங்கச்சிக்கு குழந்தை இருக்கலாம், இல்லை உங்களுக்கு 8 வயசில் குழந்தை இருக்கலாம், 5 வயசில் குழந்தை இருக்கலாம், நாளைக்கு கல்யாணம் ஆக போகிற பொண்ணாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் யாருக்கு என்ன நடக்கு அப்படிங்கிறது நம்மளால் எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாய்ஸை ரைஸ் பண்ணால் உடனே வந்து அடக்குமுறைன்னு சொல்லிட்டு நம்ம அடக்கிடுவாங்க, வாய்ஸ் ரைஸ் பண்ணாமே இருந்தால் இவனாலே பேச முடியல, இனிமேல் எனக்கு போய் வெளில சொல்ல போகிறாங்க அளவுக்கு தான் அட்வான்டேஜ் அவங்க ரேப் பண்ணி கொள்றது. இதை நான் வந்து இவங்க 4 பேர் மட்டும்தான் இதுக்கு உடந்தே அப்படின்னு கேட்டால் நாலு பேர் மட்டும்தான் இது சார்பான்னு கேட்டால் அப்படி கிடையாது, இது சொசைட்டி மேலேயும் ப்ளேம் பண்ணப்படும். ஏன்னா 500 ரூபா ஒரு லஞ்ச காசுக்காக அவங்களை உள்ளே விட்டு இன்றைக்கி ஒரு பொண்ணோட குடும்பமே பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை இழந்துட்டு நிற்கிது. இதுக்கு ஜஸ்டிஸ் ஃபார் வெறும் பிரியங்கா ரெட்டி மட்டும் சொன்னால் பத்தாது, இனிமேல் இந்த விஷயம் நடக்காமல் இருக்கணும்னா இதே மாதிரி பிரியங்கா ரெட்டியை வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு நம்ம பார்க்குற ஒரு சில விஷயங்கள் நடந்தாலும் சரி நம்மளோட பக்கத்தில் இருந்து நம்ம என்ன நியாயத்தை வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வைப்போம். ஏன்னா நிறைய பேர் அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை வந்து அரசு துறையில் வந்து நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்களால வந்து இந்த விஷயத்தை வந்து ஏன்னா அவங்க வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி பண்ணும்போது ஒரு சட்டத்தை அவங்களும் திருத்த முடியும். அந்த சட்ட சீர்திருத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபியூச்சரில் இருக்கிற நம்மளோட குழந்தைங்க வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் வந்து இதை பற்றி பேசி முடிச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் எதுக்காக பேசினேன் இது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பல. ஆனால் இப்போ நடந்து என்ன அவங்க குடும்பத்தில் எப்படிலாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னாலையும் உங்களாலையும் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு பையன் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாப்பில் அந்த இதுக்காக தான் நான் பேசியிருந்தேன், இனிமேல் இதை பற்றி பேசுகிற அளவுக்கு என்னாலே முடியாது, நான் ரொம்ப எமோஷனல் டைப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பட் இனிமேல் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரே பண்ணிக்குவோம். சி யூ தென் லேட்டர், சியர்ஸ், பை.